ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போ வந்து உங்களுக்கு ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு இந்த டைம் பீரியட்ல, ஏழரை சனி நடக்குது இல்லை அஷ்டமத்தி சனி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து நார்மலா நமக்கு கெடு பலன்கள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கப்போ அந்த கெடு பலன்களை குறைச்சிக்கிறதுக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள்ல வந்து நம்ம போய் மாட்டாம இருக்கிறதுக்கு இந்த வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் இவர் கோயிலுக்கு போங்க, சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க பால் அபிஷேகத்துக்கு நீங்க பால் வாங்கி கொடுங்க. ஸோ ஒவ்வொரு கிழமையும் அங்க பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறப்போ உங்களுக்கு ஏற்படுற கெடு பலன்கள் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானோட கோயிலுக்கு ஒரு தேங்காய் எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே உடைச்சு அந்த தேங்காய், ரெண்டு தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு மூடியிலையும் நல்லெண்ணெய் போட்டு அதோட விளக்கு ஏத்திட்டு வரீங்க அப்படின்னா அங்கேயும் நமக்கு ஏற்படுற சனி பகவானால ஏற்படுற பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிக்கும். தேங்க்யூ. ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். உங்களுக்கு வந்து ஜாதகத்தில் நவகிரகங்கள் தோஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது நவகிரக தோஷங்கள்னா உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி, இல்லை புதன் தோஷம் இருந்தாலும் சரி, இல்லை இந்த கிரகங்கள்னால உங்களுக்கு பாதிப்பு இருக்குது, அந்த மாதிரி என்ன ஜாதகத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் நவகிரகங்கள் வழிபாடு உங்களுக்கு பயங்கர சிறப்பாக இருக்கும். அதுலேயும் ரொம்ப சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் வந்து ராமநாதபுரம் ரோட்டில் இருக்க இடைக்காட்டூர் சித்தரோட கோயில் இருக்குது. அதாவது இவர் 18 சித்தர்களில் ஒருத்தர். ஸோ இந்த இடைக்காலர் கோயிலில் போயிட்டு அங்கே இருக்க நவகிரகங்கள் தான் இந்த பூமியிலேயே முதல் முதல்ல நவகிரகங்கள் வந்து உருவாச்சு அப்படின்னு வந்து ஐதீகத்தில் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த கோயிலில் போயிட்டு நீங்கள் நவகிரகங்கள் வழிபாடு வந்து பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப ஒரு ப்ரொடெக்ஷனோடு இருக்கும். எந்த ஒரு இதுலேயும் வந்து நம்ம ரொம்ப அதிக பிரச்சனைகளில் வந்து ஈர்க்கப்பட மாட்டோம். ஸோ இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ. ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். உங்களோட ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இந்த சின்ன வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் போய் நெய் தீபம் போட்டுகிட்டே வாங்க. அந்த நெய் தீபம் போடுறப்பவே இந்த மாதிரி பித்ரு தோஷம் வந்து நம்மளை நீங்கி போயிடணும், நம்மளோட முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு வேண்டுதலை வச்சு நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து போங்க. உங்களோட லைஃப்பில் ரொம்ப நாள் வந்து சில பிரச்சனைகள் வந்து போகவே மாட்டேங்குது, இந்த பிரச்சனைக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயங்களில் வந்து மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு வந்து இப்போ பெருமாள் வந்து நமக்கு பிளஸ்ஸிங்ஸை கொடுக்குறாரு அப்படின்றத. ஸோ இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணுங்கள், நல்ல சேஞ்சஸ் தெரியும். தேங்க்யூ.